இது கார் ஸ்டீரியோ கேபினட், மாடல் நம்பர் 8082. இது பார்த்திங்கன்னா நான் 188 ருபீஸ் காஸ்ட்டுக்கு தான் வாங்கினேன். ஆனால் இதில் வேரியேஷன்ஸ் இருக்கும், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காஸ்ட்டுக்கு கிடைக்கும். இந்த கேபினட் பாக்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன பேக்கெட்ஸ் இருக்கும். அதில் வந்து ஸ்க்ரூ, செலக்டர் ஸ்விட்சு, ரெண்டு ஸ்பீக்கர் சாக்கெட் ஒன்று, ஆர்சி சாக்கெட் ஒன்று, கேபினட் ஒன்று, இதெல்லாம் இருக்கும். இது ஆர்சி சாக்கெட்டு, இது ஸ்பீக்கர் சாக்கெட்டு, இது செலக்டர் ஸ்விட்ச் ரெண்டு நம்பர், இது ஆன் ஆஃப் ஸ்விட்சு. இது வெளியில் தான் நான் வாங்கினேன், இது பேக்கெட்டில் இருக்காது. ஏசி பவர் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக. கேபினட்டு இதுலேயே வந்து ஹோல்ஸ் இருக்கும். நான் ஃபிட் பண்ண போகிற டிபிஏ 3116 போர்டு வச்சு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ட்ரில்லும் பண்ணிட்டேன் நான், அவ்வளோதான். இது வேற இன்னும் ட்ரில் வந்து போட வேண்டியதில்லை. இது பேக் சைடு வியூ. டிசிக்காக ரெண்டு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து சப் சாக்கெட்டாக மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த டாப் வியூ, கேபினட்டோட டாப் வியூ நல்லதாக இருக்குது. கேபினெட்டு 50K வால்யூம் கண்ட்ரோலு, மூணு நம்பர் எடுத்திருக்கேன். இது லெக்கு, நம்ம சூஸ் பண்ணுற சைஸ் தான், நம்ம எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக வந்து டிபிஏ 3116 போர்டு. இதை பாக்ஸில் சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி கேபினெட்டில் வைக்க போகிறேன். இந்த க்ரீன் கலரில் தெரியுது இல்லையா, அது வந்து போர்ட்லேயே இருக்க வால்யூம் கண்ட்ரோல். இதை நான் எடுத்துகிற போகிறேன். சால்டர் பண்ணியிருப்பாங்க, அதை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக முன்னாடியே காமிச்ச 50K வால்யூம் கண்ட்ரோல் மூணு நம்பரை கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இது போர்டோட பேக் சைடு, சால்டர் பண்ணியிருக்காங்க. இந்த மூணு 50K வால்யூம் கண்ட்ரோலரை ரிமூவ் பண்ண போகிறேன். இதில் இப்போ கேபினெட்லாம் ஸ்க்ரூ அசம்பிள் பண்ணியாச்சு, நாலு லெக்கும் அசம்பிள் பண்ணியாச்சு, வால்யூம் கண்ட்ரோலர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்காக யூஸ் பண்ணுற சாக்கெட்டை இதை சப் சாக்கெட்டாக மாற்றிக்க போகிறேன். இது சாக்கெட் அசம்பிள் பண்ணதை காமிச்சிருக்கேன். பேக் சைடு வியூ, இது ஆர்சிஏ சாக்கெட்டு, ஸ்பீக்கர் சாக்கெட்டு அசம்பிள் பண்ணி வச்சுப்போம். 50K ரிமூவ் பண்ணி அந்த ஒயரை சால்டர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா க்ரீன் இன்புட்டு, ப்ளூ கிரவுண்டு, வயலட் வந்து அவுட்புட்டுன்னு கொடுத்துருக்கேன். வேறு எதுவும் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒயரை சால்டர் பண்ணிவிட்டு இதோட ஒரு எண்ட வால்யூம் கண்ட்ரோலர் சால்டர் பண்ணிக்கோங்க. இப்போது செலக்டர் ஸ்விட்சும் எஃப்எம்மும் அசம்பிள் பண்ணியாச்சு. என்கிட்ட இருக்கிறது 12 வோல்ட் அடாப்டர் இருக்கனால நான் அதை யூஸ் பண்ணிட்டேன். இந்த போர்டுக்கு பார்த்திங்கன்னா 12 to 24 வோல்ட் வர பவர் சப்ளை கொடுத்துக்கலாம். நான் வந்து 12 வோல்ட்டு தான் இதுக்கு கொடுத்துருக்கேன். இது மூணும் ஸ்பீக்கருக்குரிய ஒயர் தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப்புக்கு, செகண்டு லெஃப்ட் ஆடியோ, தேர்ட் வந்து ரைட் ஆடியோ. இதுதான் நான் யூஸ் பண்ண 12 வோல்ட் அடாப்டர். உங்கள் கிட்டே டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தால் ஏசி டு டிசி கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ட்ரையல் பார்த்தது. சப்புக்கும் டிசி சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கு. லெஃப்ட்டு ஆடியோக்கும் ரைட் ஆடியோக்கும் வந்து ஸ்பீக்கர் சாக்கெட்டில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ளூ கலர் டெர்மினலுக்கு பக்கத்தில் இருக்கிறது இன்புட் 12 வோல்ட் பவர் சப்ளையோடது. ப்ளூ கலர் டெர்மினல் இருக்கு இல்லையா, அதில் இருந்து யூஎஸ்பி எஃப்எம் போர்டுக்கு பவர் சப்ளை கொடுத்துருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ரெட் ஒயர் வந்து ஆண்டனாக்கு கொடுக்கறது. பேலன்ஸ் இருக்க மூணு ஒயிட் ஒயர் பார்த்திங்கன்னா அதில் நடுவில் இருக்கிறது கிரவுண்டுக்கும், மிச்சம் ரெண்டும் வந்து லெஃப்ட்டு ரைட் ஆடியோவுக்கு கொடுக்கறது. இதுதான் வந்து நம்ம செலக்டர் ஸ்விட்சுக்கு கொடுக்க போகிறோம். கொடுக்கும்போது நம்ம சால்டர் பண்ணிக்கலாம். சால்டர் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த ஆஷ் கலர் தான் ஆக்ஸ் இன்புட்க்கு கொடுக்குது. லெஃப்ட் ரைட் ஆடியோ மட்டும் தான் நம்ம வந்து செலக்டர் ஸ்விட்சில் கொடுப்போம். கிரவுண்டு காமனாக கனெக்ட் பண்ணியிருக்கேன் நான். ஷீல்டு ஒயரை லெஃப்ட் ஆடியோ ரைட் ஆடியோக்கும் செலக்டர் ஸ்விட்சை சென்டராக சால்டர் பண்ணியிருக்கு. அது பிளாக் அண்ட் ரெட் கலரு. இப்போ வந்து கிரவுண்டுக்கு காமனாக கனெக்ட் பண்ணியிருக்கலாம்.
லைட் வயரும் ரெண்டு கொடுத்தாச்சு. ஷீல்டு ஒயரு கிரவுண்டுக்கு காமனாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஷீல்டு ஒயர் தான் போர்டில் இன்புட்டாக கொடுக்க போகிறோம். அது எஃப்எம் இன்புட்டாக ஆக்ஸ் இன்புட்டான செலக்டர் ஸ்விட்ச் வழியாக தான் நாம் வந்து கொடுக்க போகிறோம். இது டோட்டலாக எல்லா அசம்பிளும் பண்ணது. யூஎஸ்பி போர்டு இன்புட் கனெக்ஷன் பக்கத்தில் ஸ்டீரியோ ஜாக் இருக்குது. இது ஸ்டீரியோ இன்புட்டாக வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடாப்டருக்காக ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இதுதான் ஃப்ரண்ட் சைடு. வால்யூம் பேஸ் ட்ரிபிள் கனெக்ட் பண்ணியிருக்கு. இதுதான் கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ண வியூ. இது பார்த்தாவே புரியும் எந்த இது எங்கெங்கே கனெக்ஷன் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக்கும் பண்ணிவிடுங்க. என்கிட்ட இருக்க மொபைலில் தான் வந்து ப்ளே பண்ணி காமிக்க போகிறேன். யூடியூப் சாங் தான் நான் டவுன்லோட் பண்ணி அதை போட்டு காமிக்கிறேன். என்கிட்ட இருக்க மொபைலில் தான் வந்து இதை வீடியோ எடுக்கிறேன். ஸோ எவ்வளோ எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ ட்ரிபிள் ஆன் பண்ணியிருக்கேன். வால்யூம் எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டி காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணி டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையர் பண்ணிகிட்டு இருக்கேன். மேபி நெக்ஸ்ட் வீக்கில் அப்லோட் பண்ணிடுறேன்.